ஹலோ வாய்ஸ், யூ ஆர் வாட்சிங் ஜி ஸ்டார் மொபைல் கேர். நான் உங்கள் விஜய் கவனம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது பார்ட் 5 மொபைல் சர்வீஸிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஐசிங்க நம்ம அந்த ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு போர்டில் வைக்கிறோம். போர்டில் வைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படி வச்சிருக்க ரீடிங்ஸ், அதாவது வந்து போர்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அந்த ரீடிங்லாம் நம்ம செக் பண்ண முடியுமா யூசிங் மல்டிமீட்டர் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவே. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ஐசி ஃபிக்ஸ் ஆகிறத நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்களா, லைட் அங்கங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ, சிசி, மைக்கு, ஸ்பீக்கர், பேட்ரி, ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, வால்யூம் அப் அண்ட் டவுன், இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நான் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணிட்டுருக்கேங்க. இந்த சிப்லல் மதர் போர்டு தொடர்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. நானும் ஐசி ஒர்க்ஸ் நிறைய ட்ரை பண்ணுறேன், ரீபாலிங்லாம் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் ஒரு சில டைம் வருது, ஒரு சில டைம் வரல அப்படிங்கிறத நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையப்படாதீங்க. நம்ம ஜிஸ்டா மொபைல் ட்ரெயினிங் ஸ்டார்ட் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்டேட்டட் கோர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக் லெவலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தரலாம்னு பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரியும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 1 நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரியும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கீழே புக்கிங் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட சீட் வந்து நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த செக்ஷனில் வந்துட்டு ஒரு ஐசி, நம்ம ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 4 பார்ட் ஆஃப் தி வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐசியை வந்து செக் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாப்பிக்கில் வந்துடுறேன், ரொம்ப வந்து நம்ம வந்துட்டு எலாபரேட்டடாக வேணாம், நம்ம வந்து மெயின் பாயிண்ட்டை மட்டும் பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஐசி, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு ஐசியை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐசிக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 பிஜிஏ பின் அவுட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பால் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு செக்ஷன்ஸில் நான் வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட இப்போ இதுக்கு வந்து இன்புட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இன்புட், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்ல ஆகுது, அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்ல ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஐசியை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் டயோட் மோடை செட் பண்ணிடுங்க. டயோட் மோடில் செட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து பார்ட் 1லேயே நான் வந்து காமிச்சிருக்கேன், சாரி பார்ட் 2ல காமிச்சிருக்கேன். ஸோ அதை நல்லா பார்த்துங்க பார்க்காதவங்க. டயோடு மோடில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸை வந்து க்ரௌண்ட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரோட பிளாக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஐசியில் வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாயிண்ட்டுக்குமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீடிங் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் 350 GHz வெளியே வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 வருதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஓஎல் வருதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல 000 வருதுன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலைங்க. ஸோ ஒவ்வொரு ஐசிக்குமே வந்து பார்த்திங்கனா அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வரும். ஸோ அந்த வேல்யூஸ் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன், இது எல்லாமே போனி வழியே நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூஸ்லாம் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத மல்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஓஎல் 000 இல்லை சம் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஓஎல் அப்படிங்கிறது ஓப்பன் லூப்பாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஓஎல் எதுக்கு வருது, 00 எதுக்கு வருது, வேல்யூஸ் எதுக்கு வருது அப்படிங்கிறதுக்காக இந்த 3 ஹின் பாயிண்ட்டை நான் வந்து கொடுக்குறேன். இதை வந்து இம்பார்ட்டன்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரௌண்டாக வச்சுக்கிறோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் வேல்யூஸ், அதாவது வந்து இந்த பின்னுக்கு உண்டான வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஓகே, வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ராக் ஓகே அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் ஐசி வந்து வச்சுட்டீங்க, இதுதான் மதர் போர்டு, இது மதர் போர்டில் இருக்க ட்ராக்னு வச்சிங்களேன், இந்த ஐசி அப்படியே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ண உடனே இன்புட்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஓகேங்களா? கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து கிரௌண்ட் ஆயிருக்கு, ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராக்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கனெக்ட் ஆயிருக்குதுங்கிற நான் சொல்லிட்டேன். இந்த பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 350 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களா, ஓகேங்களா? இப்போ இன்புட் கரெக்டாக இருக்குது, அவுட்புட் கரெக்டாக இருக்குங்கிறத இந்த வேல்யூஸ் மூலியமாகவே எப்படிங்க செக் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ இன்புட்டில் ஃபஸ்ட்டு பின்ல கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ஃபஸ்ட்டு பின்னோட வேல்யூ வந்து 350, ஓகேங்களா? இதில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூஸ் ரெசிஸ்டர் வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த ஐசியில் இந்த லைன் வந்து காண்டாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, மல்டிமீட்டர் டயோட் மோடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக் இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த ரீடிங், சப்போஸ் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்க ரீடிங் இந்த ட்ராக்ல வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டியில் 350ங்கிற வேல்யூ வந்து காமிக்கும், ஓகேங்களா? சேம் அஸ் இட் இஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் 350 அப்படிங்கிற வேல்யூ வந்து காமிக்கும், இந்த இடத்துலையும் 350 அப்படிங்கிற வேல்யூ வந்து காமிக்கும். இப்போது இந்த லைன் வந்து ஒரு கனெக்டரில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோமே,
அப்போது இந்த கனெக்டரில் இந்த ஐசிலேருந்து இந்த கனெக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைன் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படிங்கிறது இப்படி தாங்க. நம்ம இந்த பின்னு வந்து ஐசியில் காண்டாக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கேயே செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே வந்து அந்த 350 வருது அப்படின்னா ஓகே, அப்படி வரலங்க எனக்கு வந்து ஓஎல் வருது அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே நான் ரிவர்ஸில் போகிறேன், இங்கே செக் பண்ணுறேங்க இங்கே எனக்கு அந்த 350 வருதான்னு பார்க்குறேன், இல்லைங்க எனக்கு ஓயில் தான் வருது. அப்போ அப்படியே நான் இந்தாண்ட செக் பண்ணுறேங்க எனக்கு 350 வருதான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 350 வருதுங்க. அப்போ இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வரல, அதாவது இங்கேருந்து கனெக்ட் ஆகிட்டு இங்கே வருது பட் ஆனால் நமக்கு என்ன ஆகலை இங்கே வரல அப்படிங்கும் போது இந்த ரெசிஸ்டர் தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டர் நம்ம ரெடி பண்ணாலே இந்த 350 வேல்யூ வந்து இந்த அண்டியும் வந்துடும். ஸோ இது வந்து இங்கேயும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணுறோம். இந்த ட்ரேஸ் அவுட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்போ ஒரு ஐசி எடுத்துட்டோம், நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ண இப்போ 9 lakhs தானே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்குமே, அந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது இங்கே பிளேஸ் ஆனோடனே இங்கே ரீடிங் வருது அப்படின்னா இந்த ஐசி எடுத்துட்டோன்னா நமக்கு ரீடிங் வராதுங்க. நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசி தான் நமக்கு வந்து ரீடிங் வருமே. இந்த ஐசி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே ரீடிங் வராது, ஓயில் தான் வரும் அந்த ட்ராக்லலாம். ஐசி வச்ச உடனே இதில் 350 இங்கே காண்டாக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே 350 வந்துருச்சு, அப்போ அந்த ஃபஸ்ட் பின் கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இதுக்கு வேல்யூ வருது அப்படின்னா அந்த செகண்ட் பின் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 lakhs நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கிரவுண்டு ஓயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஐசியை டயோடு மோட் வழியாக நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தியரியாக காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம அப்படி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கான கமெண்ட்ஸை இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போலும் இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டுருக்குங்க. ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்டாக நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே சூன் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.